கைஸ் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் பர்சனல் செலெக்ஷனில் விட்டிருக்க ப்ரொபேஷனரி ஆஃபீஸரோட ரெக்குயர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதில் டோட்டலாக 1500 வேகன்சிஸ்க்கு மேலே விட்டிருக்காங்க. இதில் என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஐஓபி, அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கெனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்த பேங்க்ஸ் எல்லாமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா 5th August 26th August வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்லைன் பேமெண்ட் டைமிங் வந்து அதே சேம் 5th August 26th August வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரீ எக்ஸாம் கால் லெட்டர் வந்து அக்டோபர் 2020 நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதோட ப்ரிலிம் எக்ஸாம் டேட் வந்து 3rd, 10th and 11th October அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் வந்து 28th November நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். இதோட ஏஜ் லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மெயினாக எல்லாருக்கும் காமனாக மினிமம் 20 இயர்ஸ், அப்புறம் மேக்ஸிமம் 30 இயர்ஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மெக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்னரி 100 மார்க்ஸ், அப்புறம் மெயின் எக்ஸாம் 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். ப்ரிலிம்னரியில் இங்கிலீஷ் 30, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 மார்க்ஸ், அப்புறம் ரீசனிங் 35 மார்க்ஸ், டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். இது நம்ம பாஸ் ஆகிட்டால் அடுத்து மெயின் எக்ஸாமுக்கு ரீசனிங் 60 மார்க்ஸ், ஜென்ரல் பேங்கிங் அவேர்னஸ் 40 மார்க்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 மார்க்ஸ், டேட்டா அனாலிசிஸ் 60 மார்க்ஸ், டோட்டலாக 200 மார்க்ஸ்க்கு நடக்கும். இது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்பேஜுக்கு போயிட்டு நம்ம அப்ளை பண்ணோம். நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம். இதோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து எல்லாருக்கும் 850 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி ஆர் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 175 ருபீஸ் பே பண்ணால் போதும். இதோட அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே சதர்ன் ரீஜியனில் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஸ்ரீநகர் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டருக்கு. நம்ம எக்ஸாம் சென்டரை நம்மளுக்கு ஃபீவர், கோல்டு, காஃப், ப்ரீத்திங் ப்ராப்ளம், பாடி எக் எதுவுமே இல்லைன்ட்டு நம்ம செல்ஃப் டிக்ரேஷன் எழுதி சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸாம் சென்டருக்கு கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் போகணும். அதே மாதிரி சானிடைசரும் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நம்மளை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கிட்டிங்கன்னா உடனுக்குடன் எல்லா நோட்டிஃபிகேஷனும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.